மூணார் நயமக்காடு எஸ்டேட்டில் புலியின் தாக்குதலில் நான்கு பசுமாடுகளும் ஒரு கன்றுக்குட்டியும் கொல்லப்பட்டதை கண்டித்து தொழிலாளிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தலைமையில் மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலை முற்றுகையிடப்பட்டது. தொடர்ந்து தேவிகுளம் சப் கலெக்டருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. மூணார் நயமக்காடு ஈஸ்ட் டிவிஷனில் புலியின் தாக்குதலில் நான்கு பசுகளும் ஒரு கன்றுக்குட்டியும் கொல்லப்பட்டதை கண்டித்து பொதுமக்களின் தலைமையில் மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலை முற்றுகையிடப்பட்டது. எஸ்டேட் பகுதிகளில் புலி மற்றும் சிறுத்தையின் தாக்குதலில் நிரந்தரமாக பசுக்கள் கொல்லப்படும் போதும் இதற்கு தீர்வு காணாததை கண்டித்து புலி கொன்ற பசுக்களுடன் சாலை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த தினம் இரவில் கொல்லப்பட்ட பசுக்களுக்கு தகுதியான நஷ்டஈடு உடனடியாக கொடுக்க வேண்டும், தாக்குதல் நடத்தி வரும் வனவிலங்குகளை கூடு வைத்து பிடிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சிக்கூடம் சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஎஃப்ஓ உட்பட உள்ள உயர்ந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தங்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சாலை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் சாலை முற்றுகையிடப்பட்டது. தொடர்ந்து தேவிகுளம் சப் கலெக்டர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தொழிலாளி யூனியன் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொழிலாளிகள் முன்வைத்த கோரிக்கைகளை விரைவாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்த நிலையில் சாலை முற்றுகை போராட்டம் நிறுத்தப்பட்டது. மாலை 5 மணிக்குள் புலி கொன்ற 5 கால்நடைகளுக்கான நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. கலெக்டர் இங்கே வரணும், சப் கலெக்டர் இங்கே வரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் சப் கலெக்டர் இங்கே வந்தார். வந்து மரணப்பட்ட பசுமாடுகளை எல்லாம் பார்த்து விட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானம் சொல்லியிருக்கார். அதாவது இன்னைக்கு மரணப்பட்ட புலிகள் கொல்லப்பட்ட அந்த பசுமாடுகளுக்கு ஒரு மாட்டுக்கு 70,000 ரூபா வச்சு கொடுக்கவும், அதே போல் இன்னைக்கு ராத்திரி அந்த புலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனவே ஒரு 15 ஃபாரஸ்ட்காரங்க கொண்ட ஒரு குழு இன்னைக்கு நைட்டு காவல் நிற்கவும், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே அந்த நயமக்காடு ஈஸ்ட் டிவிஷனில் ஒரு கூண்டு வைப்பதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த கேமரா. அப்போ இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் ஆளுகள் எல்லாம் ரோட்டில் சொந்தமாகவே அவங்களாக வந்து நம்ம ரோடு மறியல் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வரும், எல்லா சர்வ விஷயங்களும் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே தேவையான சப் கலெக்டரும் அதே போல் டிஎஸ்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரேஞ்ச் ஆஃபீஸில் உட்பட உள்ள ஆளுநர் அதனுடைய பாகமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. நஷ்டபரிகாரம் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ள அந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டை நிச்சயிச்சு கிட்டத்தட்ட 60 ரூபாயும் 70 ரூபாயும் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் டிஎஃப்ஓ சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் சப் கலெக்டர் சொன்னார். புலியை பிடிக்கிறதுக்கு கூண்டு உடனடியாக வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு கூட நடத்தணும். 5 கேமராக்கள் வைக்கிறதுக்காக வேண்டியுள்ள தீர்மானம் வந்து எடுத்திருக்கு. அதோட நாளை 10:30 சர்வசி ஆளுகளும் தினப்பிரிகளும் கூடி ஒரு பொது மீட்டிங் கூடி இந்த இதுக்கு முன்காலகட்டங்களில் நஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு நஷ்டப்பரிகாரம் எங்கே உடனடியாக எப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு நிலையில ஒரு தீர்மானம் முடிவெடுத்து அந்த போராட்டத்தில் கைவிடப்பட்டிருக்கு. எல்லாம் நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பின்புதான் அரசு அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து யதார்த்த சத்தியங்களை கண்டறிந்து இன்று பசுமாடுகளுக்குரிய நஷ்டஈடை கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். புலிகளை பிடிப்பதற்குள்ள நடவடிக்கைகள் 2 தினங்களுக்குள்ளாக எடுப்போம் என்று சொல்லி இன்று தேவகுலத்தினுடைய சப் கலெக்டர்கள் உறுதியளித்ததனுடைய பேரில் மூணார் உடுமலைப்பேட்டை வெளிமாநில சாலையில் இரவிக்குளம் தேசிய வனத்தின் முன்பகுதியில் தொழிலாளி குடும்பங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தைத் தொடர்ந்து வெளிமாநில சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக தடைப்பட்டது. இரவிக்குளம் தேசிய வனத்தின் செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கிடையில் தோட்டப்பகுதிகளில் ஏராளமான பசுமாடுகள் வனவிலங்கு தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் தொழிலாளிகள் போராட்டத்துடன் முன்வந்தது. பினிஷ் ஆண்டனி, நியூஸ் பியூரோ, மூணார்.